ஹாய், வெல்கம் டு ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக் பெப்பர் கிரேவி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் முட்டையை நல்லா வேக வச்சுட்டு கட் பண்ணி ஆட் இந்த ஒன்று ஒன்று போட்டுருங்க. தலை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பிளேட்டில் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு போட்டு வெங்காயம் போட்டுக்கணும். அப்புறம் நல்லா பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் வேறு கேட்குங்க. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளியை நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட எக் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சைடில் இருக்க பில் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். பாய்.